என் வயசுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் இப்போ கொரோனா டைம்ன்றதுனால யாரும் வெளியே போய் விளையாடக்கூடாது. அப்படியே வெளியே போனாலும் மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் போட்டு கை கழுவணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், ஒரு 6 ஃபீட் கஷாயம்லாம் குடிக்கணும். ரெகுலராக கஷாயம் குடிங்க, கசப்பாக இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது உடம்புக்கு நல்லது, கொரோனாலேருந்து நம்மளை பாதிப்பை குறைக்கும். நல்லா பழம் அதெல்லாம் சாப்பிடணும், ஏன்னா வந்து எதிர்ப்பு சக்தி தேவை கொரோனாக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் டாப் 10 நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள காயதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இன்று 126வது பிறந்த நாள் காயதே மில்லத் நினைவிடத்தில் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தமிழக அரசின் சார்பில் கண்ணிய தென்றல் காயதே மில்லத்தின் 126வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா பரவலின் வேகம் 2 வாரங்களுக்கு முன்பு மிக கடுமையாக இருந்தது. நாளொன்றுக்கு தொற்று ஏற்படக்கூடியவர்களின் எண்ணிக்கை 35,000 கடந்த நிலையில் முழு ஊரடங்கு உத்தரவு கடந்த மே 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் தொற்று எண்ணிக்கை படிப்படியாக குறைய தொடங்கியது. இது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இது முழு திருப்தி அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். எனவே தொற்று பரவலின் வேகத்தை மேலும் கட்டுப்படுத்தவும் கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்கவும் கூடுதலாக அதாவது மே 31ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரை மேலும் 1 வாரம் முழு ஊரடங்கு நீடிக்கும் என உத்தரவிட்டார். தற்போது நீடிக்கும் முழு ஊரடங்கிலும் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து நேற்று முன்தினம் 24,000 குறைந்து வருகிறது. படிப்படியாக அதிகரித்து உச்சநிலையை எட்டியுள்ள கொரோனா பரவலை கீழே கொண்டு வருவதில் அரசு கடுமையாக பணியாற்றி வருகிறது. முன்னதாக இந்த முழு ஊரடங்கை மேலும் 1 வாரம் நீட்டிக்கலாமா என்று நேற்றைய கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் சில மாவட்டங்களில் மட்டும் அதிக தொற்று பரவல் இருப்பது எடுத்துரைக்கப்பட்டது. பல மாவட்டங்களில் தொற்று குறைந்திருப்பதும் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து தளர்வுகளுடன் மேலும் 1 வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் ஜூன் 14ஆம் தேதி வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு வரும் 7ஆம் தேதி காலை 6 மணியுடன் முடியவிருந்த நிலையில் தமிழகத்தில் 14ஆம் தேதி வரை சில தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தினசரி 50% டோக்கன்கள் மட்டும் வழங்கப்பட்ட பதிவுகள் மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை தனியார் பள்ளியின் வணிகவியல் ஆசிரியர் ராஜகோபாலன் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆன்லைன் வகுப்புகளுக்கு என முறையான விதிமுறைகள் இருக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகளுக்கான புதிய விதிமுறைகளை வகுக்க 7 பேர் கொண்ட குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கலை அறிவியல் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக புதிய விதிமுறைகளை வகுக்க கல்லூரி கல்வி இயக்குநர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 பேர் கொண்ட குழு வரும் 11ஆம் தேதிக்குள் வரைவு அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு விடுமுறை காலத்தில் சமைத்த உணவுக்கு பதிலாக உலர் பொருட்கள் மற்றும் 10 முட்டைகளை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவை சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை முதன்மை செயலாளர் ஷம்பு கல்போலிகர் பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவில் கொரோனா நோய் தொற்று காரணமாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு மே மாதத்தில் சமைத்த சத்துணவுக்கு பதிலாக உலர் பொருட்களாக வழங்கப்பட்டன. அதேபோல இந்த ஆண்டு மே மாதத்துக்கான சத்துணவை சமைத்த உணவாக அளிக்காமல் உலர் பொருட்களாக வழங்க சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை ஆணையர் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்களுக்கு உலர் பொருட்களாக சத்துணவை வழங்க உத்தரவிடப்படுகிறது. இதனுடன் 10 முட்டைகளும் வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.
சேலம் இரும்பாலை வளாகத்தில் மேலும் கூடுதலாக 500 ஆக்சிஜன் படுக்கை அமைக்கும் பணிகளை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனை கொரோனா சிகிச்சை பிரிவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன் சந்திப்பில் பேசிய அவர், தமிழகத்தில் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கை அடிப்படை கட்டமைப்பு என இரண்டு பிரிவாக நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் கொரோனா அறிகுறி தென்பட்டால் உடனடியாக உரிய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர், அடுத்த அலையை எதிர்கொள்ள 13 நபர்கள் கொண்ட தனிக்குழுவை முதலமைச்சர் அமைத்துள்ளார் என்று தெரிவித்தார். அந்த மாதிரி நாங்கள் தனியார் மருத்துவமனை பல முறை சொல்லிட்டோம். ஒவ்வொரு தினமும் ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் அவர்களும் மனசாட்சியுடன் செயல்பட வேண்டும். அதே மாதிரி இது வந்து இந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய இது ஒரு பேண்டமிக், உலகளாவிய நோய். அரசு மருத்துவர்கள் இரவு பகல் பாராமல் பல நோயாளிகளை இலவசமாக அரசில் நம்மகிட்ட 80 மேலே விழுக்காடு நோயாளிகள் நம்ம அரசு மருத்துவமனையில் ட்ரீட் பண்ணுங்க. தனியார் மருத்துவமனையில் இந்த நேரத்தில் நமக்கு ஏற்கனவே அரசாணையில் ஒன்று, நம்ம 50% படுக்கைகள் வந்து கோவிட் நோயாளிகளுக்கு ஒதுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இரண்டாவது, நம்ம காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிறவர்கள் காப்பீட்டு திட்டம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி காப்பீட்டு இல்லை என்றாலும் நம்ம அதற்கான வழிவகை செய்யக்கூடிய அரசாணை வந்திருக்கு. ஸோ இதில் தவறு செய்யக்கூடியவங்களை திருப்பி அனுப்பணும். நாங்கள் திருப்பூர்லேயே பார்த்தோம், 19 லட்சம் ஒரு நோய் அந்த மருத்துவமனையில் நாங்கள் அட்மிஷனை க்ளோஸ் பண்ணி நடவடிக்கை எடுத்தோம். அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம். அதே மாதிரி இந்த மருத்துவமனையில் தயவுசெய்து ஜேடி அவர்கள்ட்ட என்னோட வேண்டுகோள், அந்த பணத்தை எடுத்து திருப்பி கொடுக்குற அளவுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும். சும்மா ஒழுங்கு நடவடிக்கைகளை மூடுறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நேர்வழியில் நம்ம கடுமையான நடவடிக்கைகள் பணத்தையும் திருப்பி எடுக்கக்கூடிய, திருப்பி தரக்கூடிய லெவலில் இது பண்ணி பப்ளிசிட்டியும் பண்ணுவாங்க. அனைத்து மாவட்டங்களையும் பல தனியார் மருத்துவமனைகள், தனியார் மருத்துவர்கள், ஐஎம்ஏ மருத்துவர்கள் பலர் உயிரே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல பணியும் செய்யக்கூடிய தனியார் மருத்துவமனை இருக்காங்க. சில தனியார் மருத்துவமனைனால எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது. அதுல அரசு வந்து ஒருபோதும் அவங்களோட துணை போகாதுங்கிறத உங்ககிட்ட சொல்றோம். நடவடிக்கை தீவிரமா இல்லையோ? டெஃபினட்டா தீவிர. மாண்பு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து தெளிவாக முதலமைச்சரோட கருத்தை சொல்லி, முதலமைச்சரும் இதில் வந்து எங்களை கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஜேடி அவர்கள் இந்த மருத்துவமனையிலையும் பிஃபோர் ஈவினிங் நடவடிக்கை எடுக்கும். அறிவிக்கப்பட்ட நோய்னு சொல்கிறது 840. ஆனால் ஒரே கருத்தை நான் சொல்கிறேங்க, பிளாக் ஃபங்கஸ் வந்து இந்த நோய் வந்த பிறகு அண்மை காலங்களில் இதற்கான விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆனால் இந்த மருத்துவமனையிலேயே கோவிட் இல்லாதவர்களுக்கும் இந்த நோய் வருதுங்கிறது பொதுமக்கள் தெரியணும். ஓகே, ஸோ இதையும் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லாக டயபெட்டிஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணோம் போன்ற இதை பண்ணியிருக்கோம். பட் இதற்கு தேவையான மருந்து வாங்குவதற்கும் இருக்கிற மருந்து, இப்போ நம்ம பேசிக்காக செகண்ட் லைன் மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அம்போட்டர்சின், லைபோசோமல் அம்போட்டர்சின் பீங்கிற ஒரு ட்ரக் ஆஃப் சாய்ஸ், அதுதான் மத்திய அரசு மூலமாக கிடைக்கிறது. அதற்கும் கூடுதல் ஒதுக்கீடு, நோய்களுக்கு எண்ணிக்கை கேர்ப்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கொள்ளிடம் ஆற்றில் இருந்து 300 கிலோ எடையுள்ள ராட்சத முதலை கரையோரம் உள்ள சித்தமல்லி கிராமத்திற்கு வந்துள்ளது. இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்து அப்பகுதி இளைஞர்கள் முதலையை கயிறு மூலம் கட்டி வைத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். பிடிபட்டுள்ள முதலையை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வருகின்றனர். மேலும் ராட்சசன் முதலையை அங்கு உள்ள இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் அதன் மேல் தண்ணீர் ஊற்றியும் சீண்டியும் விளையாடினர். கொள்ளிடம் ஆற்றில் இது போன்று ஏராளமான முதலைகள் இருப்பதால் அந்த முதலையும் பிடித்து பாதுகாப்பான இடங்களை விட கோரிக்கை விடுத்துள்ளனர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேப்டன் பதவி தேடி வந்தால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன் என்று இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்தித்த அவர், பாட் கமின்ஸ் எஞ்சிய போட்டிகளில் பங்கேற்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். அதேபோல் கேப்டன் இயான் மோர்கன் பங்கேற்பதும் இன்னும் உறுதியாகவில்லை. இந்த சூழ்நிலையில் எனக்கு கேப்டன் பதவி தேடி வந்தால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், T20 உலகக்கோப்பை தொடரில் என்னால் பெஸ்ட் பினிஷராக செயல்பட முடியும். மேலும் இப்போதுள்ள இந்திய அணிக்கு தேர்வாக வயது முக்கியமல்ல, உடற்தகுதியே பிரதானம். இன்னும் இந்திய அணிக்காக விளையாட தான் காத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று தெரிவித்தார். தமிழில் கௌரவம், தமிழ்ச்செல்வனும் தனியார் அஞ்சலும் படங்களில் நடித்திருப்பவர் இந்தி நடிகை யாமி கௌதம். இந்தியில் காபில், சர்கார் 3, உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உட்பட பல படங்களில் நடித்துள்ளார். உரி படத்தில் நடித்த போது இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது என்றும் கூறப்பட்டது. ஆனால் இது பற்றி இருவரும் வெளியில் தெரிவிக்காமல் இருந்தனர். இந்நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இது பற்றி ட்விட்டரில், எங்கள் குடும்பத்தினரின் ஆசிர்வாதத்துடன் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் என்றும்,
உங்கள் அனைவரின் ஆசிர்வாதத்தையும் வாழ்த்தையும் எதிர்பார்க்கிறோம் என பதிவிட்டுள்ளார். இதையடுத்து அவருக்கு ரசிகர்களும் திரையுலகினரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ₹4,615 சவரன் 36,920 விற்பனையாகிறது. மேலும் சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை 76.30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து சவரன் 36,680 விற்பனை செய்யப்பட்டது. ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 4,585 விற்பனையானது. இதேபோல் சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 75.50 விற்பனை செய்யப்பட்டது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் தொழில்துறை தேக்கம் குறித்த அச்சம் நிலவி வரும் நிலையில் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் நிலவி வருகிறது. டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.